சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் கனமழை காரணமாக மரம் முறிந்து விழுந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் அதனை உடனடியாக வெட்டி அகற்றியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம், விவரங்கள். வணக்கம். கடந்த மே மாதத்திலிருந்தே தமிழகம் முழுவதும் கோடை வெயிலானது வாட்டி வரைத்து வந்தது. இந்த நிலையில் வானிலை மாற்றம் காரணமாக சென்னையில் நேற்று வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. மதியத்திலிருந்து வானம் மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு 7 மணியிலிருந்து சென்னையின் பல பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்னை மீனம்பாக்கம், எழும்பூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. மேலும் பல இடங்களில் மரங்களும் சாய்ந்தது. மின்சாரம் துண்டிப்பு போன்ற நிகழ்வுகளும் நடைபெற்ற நிலையில் சென்னை மாநகராட்சி மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது அந்த பணிகளில் சீரமைப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி சார்பிலே 3000 பணியாளர்கள் தாழ்வான இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியிலும், அது மட்டுமல்லாமல் முறிந்து விழுந்த கிளைகள் மற்றும் மரங்களை வெட்டி அகற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் நள்ளிரவில் பெய்த கனமழை காரணமாக மரம் ஒன்று முறிந்து சாலையில் விழுந்தது. இதனால் கேபிள்கள் மற்றும் மின்சார ஒயர்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர். மேலும் மரம் விழுந்த வேகத்தில் அங்கிருந்த சுற்றுச்சுவர் ஒன்றும் இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் தகவல் அறிந்திருந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக பணியாளர்களை பயன்படுத்தி தற்போது அந்த மரங்களை வெட்டி அகற்றி வருகின்றனர். மேலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது மரம் அகற்றப்பட்டதை அடுத்து அங்கு போக்குவரத்தானது சீராகி இருக்கிறது. இதே போல பல பகுதிகளிலும் வேறு எங்காவது மழைநீர் தேங்கி இருக்கிறதா, மரங்கள் சாய்ந்திருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு நடத்தி வரும் அதிகாரிகள் உடனடியாக மரங்களை வெற்றி அகற்றுவதற்கும் தாழ்வான இடங்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றுவதற்கும் துரித நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர். அந்த வகையில் ஏற்கனவே பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மழையை எதிர்கொள்வதற்காக மின் மோட்டார்கள், மரங்களை வெட்டி அகற்றும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை தயாராகவே இருந்தது. தற்போது இந்த மழை எதிர்பாராத ஒன்று என்றாலும் தற்போது மழை பெய்ததை அடுத்து மாநகராட்சி அதிகாரிகளும் பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளும் உடனடியாக இணைந்து மரங்களை வெற்றி அகற்றியதோடு தாழ்வான இடங்களில் தேங்கி இருந்த தண்ணீரையும் அகற்றி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 327 இடங்களில் சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் தற்போது மழை நீரை அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் கழிவுநீர் உந்து மையங்கள் மூலமாக மழைநீரானது அகற்றப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர்.